ஹேகா ஸ்னான தர்மா கும்பிட்றார் அப்படியா ஸோ வந்து நம்ம கிளாஸ் டென் சிபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி சப்ட்டர் ஒன் அதாவது த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பில் விஷுவலைசிங் த நேஷன் அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் பாட்டினா இந்த பார்க்க போகிறோம் ஸோ வாங்கரன்ஸ் வீடியோ கலப்பலாம் விஷுவலைசிங் த நேஷன் ஸோ இப்போ ஒரு பர்சனை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எந்த மாதிரி இதெல்லாம் ரெப்ரஸன்ட் பண்ண முடியும் அவரோட ஒரு போர்ட்ரேட்டை வச்சோ அவரோட ஒரு ஸ்டாச்சுவை வச்சோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் அதுவே ஒரு ஹோல் நாட்டுக்கு வந்து ஒரு ஃபேஸ் கொடுக்கணுன்னா அது எப்படி ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்டிஸ்ட் ஆஃப் எயிட்டீன் சென்ச்சுரி நைன்டீன் சென்ச்சுரி ஃபவுண்ட் அ வே டு பர்சனிஃபைங் அ நேஷன் ஸோ எயிட்டீன் செஞ்சுரியில் நைன்டீன் செஞ்சுரியில் இருந்தவங்க என்ன பண்றீருக்காங்கன்னா அந்த டைமில் இந்த ஆர்டிஸ்ட் ஒரு நேஷனை பர்சனிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க என் ரெப்ரஸண்ட் கண்ட்ரி ஆஸ் இஃப் இட் வேர் அ பர்சன் நேஷ்னல் நேஷன்ஸ் வேர் தென் போர்ட்ரேட் ஃபீமேல் ஃபிகர்ஸ் ஃபீமேல் ஃபார்ம் தட் வாஸ் டோசன் டு பர்சனிஃபைட் நேஷன் டிட் நாட் ஸ்டாண்ட் ஃபார் எனி பர்டிகுலர் உமன் இன் ரியல் லைஃப் ராகர் இட்ஸ் டு கிவ் த அப்டிராக்ட் ஏடியா ஆஃப் அ நேஷன் அக்கான் ட்ரீட் ஃபார்ம் தட் இஸ் த ஃபீமேல் ஃபிகர் பிகேம் இன் அலெகொரி ஆஃப் த நேஷன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு கண்ட்ரியை வந்து ஒரு பர்சன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்ட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபிகர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரென்ட் ப்ரோட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போது இந்த ஃபீமேல் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இருந்த யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது ஸோ இது வந்து ஒரு அந்த நாட்டோட ஒரு அப்ட்ராக்டான ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ பாரத் மாத்தான்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு அலகரி ஆஃப் த நேஷன் சொல்கிறாங்க ஸோ அலகரினா என்ன பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ அதாவது இந்த பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அதுக்கு மீனிங் கொடுத்துருவாங்க தட் இஸ் வேறு அண்ட் அப்ட்ராக் ஐடியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடியா கிரீட் இன்வி ஃப்ரீடம் லிபர்ட்டி இதை வந்து ஒரு பர்சன் இல்லைனா ஒரு திங் மூலியமாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அலேகரி ஸோ ஒரு அலகரிக்கு வந்து பார்த்தா ரெண்டு மீனிங் இருக்கும் ஒன்று அப்படியே லிட்ரலாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பாலிக்காக இருக்கும் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த நாட்டு கூட ஒரு கிரீனாக இருக்கட்டும் இல்லை லிபர்ட்டியாக இருக்கட்டும் அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஃபிகராக மாறிவிட்டாங்க யூ வில் ரீக்கால் த டியூரிங் தி ஃப்ரென்ச் ரெவல்யூஷன் ஆர்ட் இஸ் யூஸ் ஃபீமேல் அலகரி டு ப்ரொட்டே ஐடியாஸ் ஜஸ் லிபர்ட்டி ஜஸ்டிஸ் அண்ட் ரிப்பப்ளிக் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் இந்த அலகரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரென்ச் ரெவல்யூஷனில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் செயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுவே வந்து ஒரு ரெட் கேப்பை யூஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா வெல் ஜஸ்டிஸ் இஸ் ஜென்ரலி எ பிளைண்ட் ஃபோல்டட் உமன் கேரிங் அ பேர் ஆஃப் பியிங் ஸ்கில் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு உமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஒரு தராசை வச்சிக்கிட்டா அவங்க வந்து கண்டை வந்து கட்டியிருப்பாங்க அதாவது ஜஸ்டிஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ரிச்சோ போவோரோ ஹை கேஸ்ட் லோ கேஸ்ட்டோ வந்து பார்க்கக்கூடாது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிபர்டி ஜஸ்டிஸ் ரிப்பப்ளிக் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபிகர்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிபப்ளிக்கை வந்து ரெப்ரெசென்ட் பண்ணாங்க தீஸ் ஐடியாஸ் வர் ரெப்ரஸன்ட் த்ரூ ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் அஸ் ஒரு ரொம்ப அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிபர்ட்டி ஆர் த ரெட் கேப் ஆர் ப்ரோக்கன் செயின் வெல் ஜஸ்டிஸ் இஸ் ஜென்ரலி அ பிளைண்ட் ஃபோல்டர் உமன் கேரிங் அ பேரா ஃபேயிங் ஸ்கில் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ஃபீமேல் அலகிரிஸ் வெர் இன்வென்ட் பை ஆர்டிஸ்ட் இன் த நைன்டீன் சென்ச்சுரி டு ரெப்ரஸன்ட் த நேஷன் இன் ஃப்ரான்ஸ் ஷிவாஸ் கிறிஸ்டீன் மேரினி

மரியாதை இமேஜஸ் வேர் மார்க் ஆன் காயின்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் ஸோ ஒரு மக்களுக்கு வந்து எப்படி அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்து கொண்டு வராங்க ஸோ பப்ளிக்கான இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாச்சுவை வந்து வைக்கிறதும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கேப்பு ட்ரை கலர் இதெல்லாத்தையும் வைக்கிற மூலியமாக மக்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு சிம்பிள் ஆஃப் யூனிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ மரியாதைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூனிட்டி இவங்க நம்மளோட இது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டாம்ப்பாக இருக்கட்டும் காயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து வைக்கிறாங்க சிமிலர்லி ஜெர்மனி பிகேம் த அலோகிரி ஆஃப் ஜெர்மன் நேஷன் இன் விஷுவல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் ஜெர்மனி வியஸ் அ க்ளோன் ஆஃப் ஓக்லீவ்ஸ் ஆஸ் த ஜெர்மன் ஓக் ஸ்டாண்ட் ஃபார் ஹீரோயிசம் ஸோ இப்போது ஜெர்மன் அலோகிரி வந்து இப்போ என்ன வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஜெர்மனியா ஸோ ஜெர்மனியா வந்து பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஒரு ஓக்லீவ்ஸோட க்ரோன் வச்சுருப்பாங்க ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனோக்கு வந்து அவங்க ஹீரோயிசம்க்கு வந்து கம்பேர் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிம்பிளுக்கான மீனிங் இருக்கும் ஸோ நீங்கள் பேஜ் நம்ம டுவெண்ட்டி த்ரீல பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஒரு கிரீடம் வச்சுருப்பாங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி வச்சுருப்பாங்க அந்த கத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு செஸ்ட் பிளேட் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ப்ரா பிளாக் ரெட் அப்புறம் கோல்டு ட்ரை கலர்ஸ் இருப்பாங்க அப்புறம் ரைசிங் சன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும் அப்புறம் பிரஸ்ட்டு பிளேட் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்கும் ஸோ இப்போ அந்த ப்ரோக்கன் செயின் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் செயினும் இருக்கும் ஸோ அந்த ப்ரோக்கன் செயின் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடு விழுகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்கன் செயினுக்கு என்ன அர்த்தம் பீயிங் ஃப்ரீட் அதாவது வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லேவரியிலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்த்து சொல்கிறாங்க அதுவே பிரஸ்பிலேட் வித் தான் ஜெர்மன் எம்பையரோட சிம்பிள் அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரென்த்னு அர்த்தம் குரோன் ஆஃப் ஓக்லீவ் ஸோ க்ரோன் ஆஃப் ஓல் இஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ஹீரோயிசம் ஸ்வாட் வந்து ரெடினஸ் டு ஃபைட் ஸோ எப்போ வேணால் சண்டைக்கு போவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க அதே வந்து ஓலிவ் பிரான்ச் அரௌண்ட் ஸ்வாட் வில்லிங் டு மேக் பீஸ் ஸோ அந்த ஸ்வாடை வச்சு அவங்க சண்டைக்கு போவாங்க அந்த பீஸ் வந்து வர்றதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஓலிவ் பிரான்ச் அரவுண்ட் ஓ ஸ்வார்ட் பிளாக் ரெட் அண்ட் கோல்ட் ட்ரை கலர் ஃப்ளாக் ஆஃப் லிபரல் நேஷனலிஸ்ட் இன் எயிட்டின் ஃபார்ட்டி எயிட் பேண்ட் பை த டியூக்ஸ் ஆஃப் த ஜெர்மன் ஸ்டேட்ஸ் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா லிபரல் நேஷனலிஸ்டோட ஒரு ஃப்ளாக் மாதிரி இதை வந்து ஒரு கற்பனையாக ஒரு ஃப்ளாக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரேஸ் ஆஃப் ரைசிங் ரைசிங்ஸ் பிகினிங் ஆஃப் அ நியூ இயரா ஸோ ரேஸ் ஆஃப் ரைசிங்ஸ் என்ன அர்த்தம் பிகினிங் ஆஃப் அ நியூ இயரான்னு அர்த்தம் இப்போது அதே பேரில் வந்து வர கீழே எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிக்சர் இருக்குது ஸோ இதை வந்து ஒன் மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட கன்ஃபர்பியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தது லைக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேலையில் சப்ஸ்கரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்